அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் பல்லிய உணவு முறைப்படி எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னோடய பிரியாணி என்னோடய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்கெல்லாம் இப்போது நிறைய பேர் பல்லியோக்கு மாறினதுனால பல்லியோ உணவு முறைப்படி எப்படி பிரியாணி தயாரிக்கிறதுன்னு அவங்களோட விருப்பத்துக்கு என்னங்க நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். ஆரோக்கியம் நல்வாழ்வு வெளியிட்டிருந்த பல்லியோ சமையல்ன்ற புத்தகத்தில் இருந்த குறிப்பை மையமாக எடுத்து அதோட சில விஷயங்களை மாற்றி அமைச்சு நான் இந்த பிரியாணியை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ அளவுக்கு கோஸ் காலிஃப்ளவர் ரெண்டுத்தையும் ரொம்ப பொடியாக நறுக்கி இருக்கேன். ஆனியன் கொஞ்சமாக, வெங்காயம் கொஞ்சமாக, தக்காளி, நாலு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பசுமஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் பொரித்த வெங்காயம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது ரெண்டு குரூப்பாக எடுத்திருக்கேன். ஒன்று நாம் கோஸ் காலிஃப்ளவர் அவிக்கிறதுக்காக போட போகிறோம், இன்னொன்று சிக்கன் பிரியாணிக்கு போட போகிறோம். தயிர் ஒரு கப்பு, நெய் சிறிதளவு, புதினா, கொத்தமல்லி. ஓகே, இப்போ நாம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்படி பிரியாணிக்கு அரிசியை தனியாக வேக வைப்போமோ அது போல் கோசையும் காலிஃப்ளவரையும் அவிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போடுங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. உப்பு சேருங்க, உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். அப்போ தான் காலிஃப்ளவர்லேயும் கோஸ்லேயும் அந்த உப்பு தேவையான அளவுக்கு இருக்கும். ஓகே, தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா காலிஃப்ளவரையும் கோசியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் ஊற வச்சு எடுத்தால் போதும். ஓகே, இது ரெடி ஆகட்டும். நாம் பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய் இது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையை அதில் போடுறோம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். உடனே இப்போ பச்சை மிளகாய் போடுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்க்குறோம். இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்குறோம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ இதில் இது ஆஃப் பண்ணிடலாம், போதும். இதில் காலிஃப்ளவரையும் வெட்டி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் கோசியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டால் போதும். ஸோ காலிஃப்ளவரையும் கோசி இதில் சேர்த்துட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விடுவோம். அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது புதினா கொத்தமல்லி போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பசுமஞ்சள் மூணு சேர்த்து அரைச்சது. தக்காளியை சேர்க்குறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி ஈஸியாக வதங்கிடும். ஸோ இப்போ உப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி கோஸ்லேயும் காலிஃப்ளவர்லேயும் நம்ம தனியாக சேர்த்துருக்கோம். வெறும் கறியிலையும் தனியாக சேர்த்துருக்கோம். வெறும் இந்த இஞ்சி பூ, வெறும் இந்த வெங்காயம் தக்காளிக்காக மட்டும்தான் இந்த உப்பு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தயிரை சேர்க்குறோம். தண்ணியே ஊற்ற வேணாம், தண்ணியே ஊற்றக்கூடாது. மிளகாய் பொடி சேர்க்குறோம். ஆல்ரெடி கறியில் நாம் தனியாக மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். அதனால் இதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும். கறியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் கரெக்டாக வரும். இதில் லெமன், ஒரு லெமன் போட்டிருக்கேன். மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை இதில் சேர்க்குறோம். பரப்பிக்கங்க பாத்திரத்தில். அடி கனமாக இருக்கிற பாத்திரம்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ தண்ணி வடித்து வச்சிருக்கிற கோஸ் காலிஃப்ளவர் ரெண்டுத்தையும் இதில் கலக்கிறோம். இது மேலே
புதினா, கொத்தமல்லி, பொரிச்ச வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்க்கிறோம். இது மேல ஒரு 2 ஸ்பூன் நெய். டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாத்திரத்தை மூடி தம் போடலாம். ஓகே, ஸோ இப்போ தம் போட்டாச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஸோ சுவையான பாலியோ சிக்கன் பிரியாணி ரெடி. செஞ்சு பாருங்கள் நீங்களும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.